உங்களுக்கு நான் யாரும் ஓகேவா, நான் உங்களை நான் யாரோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன், நினச்சிட்டு இருக்கேன், அப்படி தான் நினைப்பேன். தெரிஞ்சுக்கவே வேணாம், நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க. தெரிஞ்சிருக்கும் ஷிவின் கணேசனோ கதிரவனோ வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷிவின் அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ கதிரவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி குயின்சியோ நிவாஷினு இதை பத்தி ஒரு காசிப் பேசியிருந்தாங்க, அது இப்ப வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஷிவின்க்கு கதிரவன் மேல ஒரு க்ரஷ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது கூட டிராவல் ஆனவங்க எங்க அவங்களோட கேம் ஸ்பாயில் ஆயிடுமோன்றத நினைச்சு க்ளோஸா இருக்கிற ரச்சிதா கிட்ட இதை ஷேர் பண்ணி அழுதுருக்குறாங்க. எங்கே இதை அப்படியே கண்டினியூ பண்ண அவங்களோட கேம் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும்ன்றத நினைச்சு கதிர்கிட்டயே இதை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டுட்டு என்னை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட கதிர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாரு. அதுல இருந்து சிவன் கிட்ட அதிகமா பேசறது இல்ல. அந்த வீட்டுல கம்ப்ளீட்டாவே யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது, அதனால அப்பப்போ அவங்க கிட்ட ஏதாவது பேசும் போதோ சிவன் கரெக்டா பேசுறது கிடையாது. இதனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆன கதிரவன் இந்த வீக் எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ நாமினேட் பண்றதுக்கு சிவனை இதே ரீசன்ல நாமினேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் இந்த வாரம் ஒரே டீம்ல இருந்திருக்காங்க, ஆனா கதிரவன் அந்த டீம்ல இருந்து நான் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற டீம் போயிருக்காரு. அதான் கதிர் கேக்குறாரு, என்ன அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட அளவுக்கு நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், எல்லாரையும் நான் நல்ல ஃப்ரெண்டா தானே பாத்துட்டு இருக்கேன், உங்களையும் நான் அப்படிதான் பாத்துருக்கிறேன், என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்றது எனக்கு சுத்தமா தெரியலன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சிவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த ரீசன்காக தான் உங்களை வந்து என்ன அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கதிரவனுக்கு சுத்தமா புரியல, பாக்குற நமக்குமே புரியல. அதுக்கப்புறம் சிவன் என்ன சொல்றாங்கன்னா, இது உங்களை பத்தின விஷயம் இல்ல, இது என்ன பத்தின விஷயம், இது உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைச்சு பண்ணல, இது எனக்கு நல்லதுன்றதுனால இதை நான் செஞ்சுக்கிட்டேன், நான் செல்ஃபிஷா இந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கேன், அதை தான் நான் ரச்சிதா கிட்டயோ சொல்லி நான் அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமோ பர்சனலோ தனித்தனி அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கதிர் சொல்றாங்க, இந்த கேம்ல எந்த பர்சனலுமே கிடையாது, நம்ம எல்லாருமே கேம் தான் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு சிவின், எனக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, வெளியில போனதுக்கு அப்புறமும் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன், உங்களை கூட நான் அப்படிதான் நான் பாக்குறேன், இந்த வீட்டுல உங்களையும் ரச்சிதாவையும் என்னால ஒரு கண்டஸ்டண்டா பார்க்க முடியல, அதையும் தாண்டி நீங்க பர்சனலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கதிரவன் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, அவருக்கு புரியுது ஆனா புரியாத மாதிரியே அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது கூடயே சிவன் வந்து ஷெரீனா பத்தி பேசுறாங்க. முன்னாடியே ஷெரீனாவுக்கும் கதிரவனுக்கும் ஏதோ ஒரு சம்திங் சம்திங் இருக்கு அப்படின்னு உள்ளயும் வெளியும் பேசிட்டு இருந்தாங்க. அதுல லைட்டா பொசசிவ் ஆகுறாங்க சிவன், அதுவும் நல்லாவே தெரியுது நமக்கு. எல்லாத்துக்குமே புரியல புரியலன்னு சொல்லிட்டு இருந்த கதிரவன் கிட்ட லாஸ்டா சிவன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டில் டாஸ்க்குன்னு வரும்போது ரெண்டு பேரும் பேசாமல் இருக்க முடியாது, அதனால டாஸ்க் நேரத்தில் மட்டும் என்கிட்ட பேசுங்க, மற்ற நேரத்தில் என்கிட்ட பேசுறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனோட ஃபுல் வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது வரைக்கும் சிவன் ரொம்ப தெளிவா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒப்பீனியன் தான் எல்லாருக்குமே இருக்குது. சிவன் ரொம்ப கிளவர், ரொம்ப தெளிவு, ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப சென்சிபிளா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்னடா லவ் கிரஷ் ஃபீலிங்ஸ்ன்னு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. சிவினோட இந்த லவ் அவங்களோட கேம் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து 24 hours லைவ் பார்த்து எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க எங்களோட அதர் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். தனலட்சுமி சீட்டிங் கேம் விஷயத்துல விஜய் டிவி மறைச்ச மற்ற விஷயங்களையும் நாங்கள் வந்து வீடியோவா போட்டிருக்கிறோம், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எப்படி மற்றவங்களும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்கன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.